ஆமா டாக்டர், நீங்க சொல்லுங்க டாக்டர், மாப்பிள்ளையோட உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். எப்படியாவது மாப்பிள்ளைய ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க டாக்டர். நான் தான் ஹஸ்பண்ட் சார காப்பாத்த கொல்லிமலையில இருந்து மூலிகைய கொண்டு வந்திருக்கேன். டாக்டர், எனக்கு இந்த மூலிகை மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. என் பிள்ளையோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனே என் பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சீக்கிரமா தூங்குங்க டாக்டர். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த மூலிகையை அரைச்சு இதோட சார ஹஸ்பண்ட் சார் கண்ணுல விட்டா அவருக்கு பார்வை திரும்ப கிடைச்சிரும். ஐயோ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. 1 நிமிஷம் கூட கொடுக்காதீங்க, உடனே தூக்க சொல்லுங்க டாக்டர். மூலிகையை குடிச்சி கண்ணு வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. சொல்லுங்க டாக்டர். டாக்டர், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொல்லிமலையில எனக்கு மூலிகை எடுக்க உதவி பண்ண அம்மாவோட 8 வயசு பொண்ணுக்கு பார்வை கிடையாது. நான் இந்த மூலிகை சார அந்த பொண்ணு கண்ணுல விட்டதும் அந்த சின்ன பொண்ணுக்கு உடனே பார்வை கிடைச்சிருச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் ஹஸ்பண்ட் சாருக்கு பார்வைய திரும்ப வர வைக்கிறேன். மேடம், அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து பாக்கலாமே. ஐயோ சிஸ்டர், என்ன இவன் கச்சி மாறுறான்? இல்ல சார், நான் சொல்றத கேளுங்க. என் பிள்ளைய காப்பாத்துங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். மேடம், இவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இருந்தீங்க, ஒரு 5 நிமிஷம் தானே, வெயிட் பண்ணி பாக்கலாமே. ஐயோ, இவனும் மாறிட்டானே. டாக்டர், அதான் மாறி வந்தாச்சு இல்ல, இத கொஞ்சம் நகத்தி வைக்க சொல்றீங்களா? அது ஓரமாவே இருக்கட்டும். ஸ்ட்ரெச்சர் எடுத்து ஓரமா வைங்க. எல்லா பயிரோடும் அந்த கட்சியில சேர்த்துட்டானு. சாமி, நீங்க சொன்ன அற்புத மூலிகை அந்த அம்மன் துணையோட கொண்டு வந்துட்டேன். நல்லதுமா. இந்தாங்க, இது உங்க கையால ஹஸ்பண்ட் சார் கண்ணில் அரைச்சு போடுங்க. சிஸ்டர், மூலிகை தான் நம்ம ஆளுங்க திருடி நெருப்பு வச்சு எரிச்சிட்டானு உள்ள, அப்புறம் எப்படி இவ மூலிகையோட வந்தா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல பாண்டி.